நான் சேர்ந்து தொடர்ந்து ஒரு பாடம் தான் சின்ன பிள்ளை அசைப்படுத்தேன் இந்தியா போய் தொழுவோம் அவருக்காக மழை கேட்டு சனாத்தும் மழை தேடினார் மழையை தேடினார் யார் தேடினா யார் தேடினா மூசா அலை சார் தேடினா யாரு தாண்டி தண்ணி கூட்டத்துக்காண்டி அவங்க மழை தண்ணி தண்ணி கேட்டாங்க மழைதாங்க தண்ணி தேவை தண்ணி மக்களுக்கெல்லாம் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தவிச்சு போய் நிற்கிறவங்க சின்ன பிள்ளைங்க நேரம் நான் பார்த்து எங்கள் ஊர்ல நான் ஊர்லேருந்து கடந்து ஒரு ஆற்றுக்கிட்ட போய் தொழுவோம் நான் ஊரை விட்டு போய் தான் தூரமாக ஊரை விட்டு போயிருக்குன்னு சொல்லுவாங்க யாரையும் கொண்டு வேணுமா கால்நடையை கூட கொண்டு போடுவான் ஆடு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கலாம் ஆடை கூட நான் தான் இருக்கேன் ஆட்டை கொண்டு வருவாங்க மாடி ஓட்டை அவங்க என்னென்ன இருக்குதோ அந்த மாடு மலை ஓட்டத்தை கொண்டு போய் மழையை தேடுவாங்க அப்போ ரெண்டு தொழுவு இருக்குது எப்படி பெருநாள் ஜும்மாவது தொழுகைக்கு நேரம் இருக்குது நாள் இருக்குது டைம் இருக்குதோ அதே மாதிரி ஜமா தொழுகை தான் இந்த தொழுகை ஒன்று மலை தொழுகை இன்னொன்று இந்த சூரிய சந்திரன கிரகண தொழுகை ரெண்டுமே ஒரு தான் சூரிய ஒரே தான் சூரிய சந்திரனும் தொழுகை ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது இதுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் நேரம் வரல திரியமை ஏற்படும் திரியும் ஏற்படும் இந்த மாதிரி சூரிய சந்திரன் கிரகணம் ஏற்படுதில்லை இது வந்து அல்லாஹ் வந்து தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துகிறான் நான் இருக்கேன்னு அல்லாஹ் காட்டுறேன் நான் எவ்வளோ பெரிய உயர்ந்தவன் என்னால் தான் எல்லாம் முடியும் அல்லாஹ்வால தான் என்ன முடியும் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அல்லாஹ்வால தான் எல்லாம் முடியுன்றது அல்லாஹ் காட்டுறான் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னா டேய் நீ வந்து எனக்கு முன்னாடி பணிந்துவான் நான் வந்து எவ்வளவு சக்தி உள்ளவன் அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால் லவ்கான தீஹிம ஆடிகத்தும் இல்லல்லா இல்லை ஃபசதா இந்த உலகத்தில் வானம் பூமியில் லவ்கான தீகமாக ஆடியத்தும் இல்லைதான் அல்லா அல்லாத இன்னொரு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்க லவ்கான தீகம் ஆடியத்தும் இல்லைதான் இல்லை ஃபசத்தான்றான் வானம் பூமி ரெண்டுமே அதை என்ன சொல்ற சொல்ல முடியும் சொல்ல தர்கம் பர்கமாயி அது நாசமாகி போயிடும் நீங்கள் உலகம் உலகம் இயக்குதுன்னா யாரை வச்சு இயக்கிட்டு இருக்குது நமக்கே தெரியும் உலகம் இயக்கிச்சுக்கும் எந்த விஷயமும் தானாக இயங்க எந்த விஷயமே தானாக இயங்காது இயக்கிறவங்க கண்டிப்பாக தேவை ஒரு சின்ன ஃபோனு தானாக இயங்கிடுமா இல்லை கார் தானாக போகுன்றாங்க தானாக போகுமா அதை செட் பண்ணுவாங்க அதுக்கு அது மேலே கார் வந்துச்சு டிரைவர் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக போகணும்னா அதையும் செட் பண்ண தான் போக முடியும் அந்த கார் போகிறதுக்கா அப்போ உலகத்தில் எந்த விஷயமும் சின்ன சின்ன விஷயம் மட்டும் தானாக இயங்க முடியாது வெளுபுரிய உலகம் வெளுபுரிய வானம் வெளுபுரிய பூமி சந்திரன் எத்தனை கோள்கள் இருக்குது அந்த கோள்கள் இப்போ குள்ளும் ஜி பழக்கையே போகும் அப்போ எல்லாம் ஒவ்வொரு கோள்களும் அதை வேலையை செய்யும் நீண்டிக்கிட்டே இருக்குது சுற்றிக்கிட்டே இருக்குது சூரியன் சுற்றுது பூமி சுற்றுது வானம் சுற்றுது எல்லாம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கான் எங்கே சுற்றுது பூமி நமக்கு தெரியுதா சுற்றுறது சுற்றுற கீழே விழுந்துருவோம் நமக்கு தெரியாது அதெல்லாம் நமக்கு அது இன்னைக்கு வந்து ஏற்படக்கூடிய இந்த விஷயம் இருக்குது சூரியனை மையமாக வச்சு எல்லாமே சுற்றுன்னு சொல்லுவான் எல்லாமே சுற்றுன்னு சொல்லுவான் அப்படிதான் இல்லை சுவை அப்போ சந்திரன் சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ சந்திரன் வந்து என்ன செய்யுதான் சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியிலே வரப்போது சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியிலே இப்போ சந்திரன் வந்துகிட்டு இருக்குது நம்ம ஏன் வரப்போது ஃபுல்லாக வரைக்காது கொஞ்சம் பகுதி அதனால பூமியில் கொஞ்சம் இருட்டு வரும்ன்றான் பூமி சூரியனுக்கும் பூமிக்கு மத்தியில் சந்திரன் இடையில நுழைஞ்சி இப்போ இந்த நேரத்தில் வரப்போகுது அப்படிதானே பை மாற்றி நான் திருத்திக்கிறோம்ல சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியில் இப்போ சந்திரன் வரலாம் முழுமையாக வந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்துச்சுன்னா சூரியனை ஃபுல்லாக மறைச்சிடும் நமக்கு நிழல் கிடைக்காது வெளிச்சம் கிடைக்காது இப்போ அது பாதி தான் மறைக்க பதிப்போம் அதனால் பாதி நம்மளாம் சின்ன பிள்ளை ஞாபகம் இருக்குது ஸ்கூல் படிக்கிற அந்த நேரத்தில் இந்த மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் எங்கள் வீட்டோட வெளியே விடலை என்னம்மா எவ்வளோ மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரமும் நிற்கிற வீட்டில் கம்மி ஞாபகம் இருக்குது நாங்கள் வீட்டில் நிறைய பேர் எங்கள் வீட்டில் அறையில் வீட்டு பத்து பத்து பேர் கிட்ட கதவு மூடி வச்சுட்டாங்க வெளியே போகக்கூடாது பார்க்கக்கூடாது இப்போ தான் இல்லை ஒரு வாரம் வெளி மக்கள் நேரத்தில் வெளியே பஜாரில் வியாபாரம் நடக்கும் மக்கள் இருப்பாங்க அதே எதுவுமே அந்த இதெல்லாம் இல்லாமல் போச்சு பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரிலாம் அங்கே இருந்தோம் இப்போ வந்து அந்த ஒரு இருட்டு ஏற்பட போகும்
இருட்டு ஏற்படுறதுனால என்ன அதுக்கு என்ன நமக்கு ஏற்பட்டு போகுது. நம்ம எந்த செயலை செஞ்சாலும் ஒரு சஹாபி சொல்வார், ஒரு சஹாபி வந்து அம்பே இருந்தார், இந்த கிதாபில் பக்கம் வந்து மாறி மாறி போச்சு, ஒன்று இந்த பக்கம் வருது அந்த பக்கம் வருது, இங்கே ஒன்று வந்து அங்கே ஒன்று வருது, அதனால கொஞ்சம் சிரமம் வச்சுருந்தார் நான் பார்த்து சொல்லுவாங்க பார்த்து. அப்போ சஹாபி வந்து அம்பு எஞ்சிக்கிட்டு இருந்தார், அம்பு எஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல திடீர்னு பார்த்தா அடி பூமி இந்த இந்த இருட்டாகிட்டே இருந்தான், சூரியன் வந்து இந்த மாதிரி சூரியக்கரணம் ஏற்படுதான். அவர் உடனே நினைச்சாராம், அவர் நினைச்சாராம் இந்த நேரத்தில் ரசூலா என்ன செய்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னா, நேரத்தில் விசுவாசம் என்ன செய்கிறாங்க பார்ப்போம்னு அம்பலாத்துக்கு வீசிட்டு நேரம் வந்தார். வந்து பார்த்தா ரசூலா தொழுதுட்டுருக்குறான், தோற வச்சுக்கிட்டு இருக்கிறான், அவங்க தொழுகன்ற வார்த்தை சொல்லுவாங்க. அந்த தொழுகையில் பார்த்தீங்கன்னா ரசூலா வந்து தொழுது முடிச்சதுக்கு பின்னாடியும் சரி தொழுகையிலையும் சரி வித்தியாசமாக தொழுதாங்க, வித்தியாசமாக தொழுதாங்க, தொழுகையும் வித்தியாசமாக இருந்துச்சான். அது எந்த அளவுக்கு தொழுகை தொழுகையாக இருந்துச்சுன்னா சில பேர் மயக்கி ஒழுந்துட்டாங்களாம், ஒரு மனுஷத்து வகையில் உட்காந்து நின்று சூரத்தில் பக்கரா உடனே அப்படி இருக்கும், சூரத்தில் பக்கரானா எத்தனை எத்தனை ஜூஸ் கிட்டத்தட்ட ரெண்டு தாண்டி ஓடும், மூணாவது தொட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஒன்று முடிஞ்சு ரெண்டு முடிஞ்சு ஒரு ஹவுஸாக உட்காந்து போதுக்கன்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும், ஹவுஸாக வேகமாக போயிருக்காரு, என்ன தான் வேகமாக வரானோ ஒரு கால் மணி நேரம் ஒரு ஜூஸ் ஆகும், பொதுமக்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தி ஆகும் ரெண்டு ஒரு ஜூஸ் ஓதுறது, உங்களுக்கு வேணாம் ஒரு ஜூஸ் ஓதுறதுனா வருவீங்க முக்கா வேணாம், சில பேர் அரை மணி நேரம், பெரும்பாலும் சில பேருக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும், ஹவுஸாக்கள் கால் மணி நேரத்தில் ஓதிடுவாங்க, இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்தில் ஹவுஸாக்கள் ஓதிடுவாங்க ஒரு ஜூஸ் கேசாபி எக்ஸ் கேசாப்படுத்தேன் சித்திட்டே போதா ட்வெண்ட்டி நிமிஷத்துக்கு அந்த ட்வெண்ட்டி நிமிஷம் இருக்கலாம், நான் கூட கால் மணி நேரம் இருக்கேன் அதோட கம்மியாக வந்துடுறேன் வந்துட்டேன். அப்போது ஒரு ஜூஸுக்கே நம்ம கால் மணி நேரம் நம்ம மூணு ஜூஸ் ரெண்டு ஜூஸ் முடிச்சாமோ அரை மணி நேரம், அப்போ அதுக்கடுத்து ஒரு அப்போ ரசூல் சல்லாஸை முதல் ரெக்காத்து விடுதாங்களா, முதல் ரெக்காத்தை தொழுதாங்களாம், ஓதுனாங்க ஓதாங்கன்னா சூரிய பக்கம் ஒதுக்கே இருக்கிறாங்க கொஞ்சமாக தெரியலையா, யாரும் நிற்பா போகணும் சாப்பாடு வேண்டாங்கண்ணா, எல்லா சாப்பாடு நேரம் சேர்ந்து வேண்டாங்க, சரி ருக்கு செஞ்சுட்டாங்கல்ல ருக்குவில் எண்ணிக்கணும்ல எத்தனை தடவை ஒரு ருக்குவில் ஒரு ஸ்பான் பீர் நீங்கள் ஸ்பான் பீர் அதிகமாக ஒரு மூணு தடவை ஓதுனான், ஒரு ஆறு தடவை ஓதுறான், ஒரு ஏழு தடவை ஓதுனான், ஸோ ஒதுக்கே இருந்தாங்க அப்படி இந்த எப்படி என்ன செய்யும் கிட்டத்தட்ட எழுபது தடவை ஒதுப்பாங்க உங்களுக்கு ருக்குவை ரொம்ப திரும்பி எண்ணிச்சாங்கண்ணா, அடுத்த என்ன செஞ்சா சொல்லுவோம் ருக்கு செஞ்சிட்டோம் எந்திரிச்சிட்டோம் வேறு என்ன செய்யணும் செஞ்சால் தானே போகணும் ரசூலை போக மாட்டேங்காங்க ஒத்திரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு எடுத்து சொல்கிற பக்கத்தில் கடத்து என்ன சொல்கிறா அஜய் அப்பா மாஷா அல்லா கூவத்து ரொம்ப அந்த மாதிரி ஆகணும் கண்டாலும் நடிக்கிறது அந்த மாதிரி அடுத்தது என்னென்னா கேட்டால் சொல்கிறதுக்கு நம்ம செய்யணும். அப்போ அந்த குரானோட நம்மளுடைய வாழ்க்கையை பின்னி பண்ணியும் நம்ம நமக்கு தான் அந்த குரான் யாருக்கு இறக்கியிருக்கான் நம்ம நினச்சிட்ருக்கோம் யாருக்கும் இறக்கிருக்கோம் நினச்சிருக்கான் மாதிரி இல்லை குரான் வந்து இல்லை நமக்கு இறக்கும் முதலில் முத்தகீன் குரான் முதல் ஆகிட்டே இருந்தால் சொல்கிறேன் முதலில் முத்தகீன் யாருக்கு முதல் நேரடி காட்டும் முத்தகீனாக இருந்தால் நேரடி காட்டும் மொத்த மக்கள் நீமா கொடுப்பான்லாம் அதே ஒரு விஷயம் அது அவனுடைய கையில் உள்ளது எத்தனையோ மக்கள் குரான் படிக்கிறாங்க அதை பார்த்துட்டு டக்குன்னு உணர்வு பெற்று சாத்து வராங்க படிக்கிறவங்க இப்படி இருக்குது முதல்ல யாருக்கு எனக்கு அது நேரடி காட்டும் அப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி எழுந்திரிச்சாங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் ஆலங்குறேன் அது ஒரு அப்போ திருப்பி சரி அப்புறம் திருப்பி ருக்கு போனாங்க ருக்குல மறுபடியும் நேரம் இருந்தாங்க திருப்பி எழுந்தாங்க இது மாதிரி நாலு தடவை ருக்கு செஞ்சாங்க சொல்லப்படும் ஒரு ருக்கு எந்திரிச்சாச்சு ஓதியாச்சு திருப்பி ரெண்டு ருக்கு எந்திரிச்சாச்சு திருப்பி மூணாவது ருக்கு திருப்பி எஞ்சாச்சு திருப்பி நாலாவது ருக்கு நாலாவது ருக்குல எஞ்ச பிறகுதான் சஜ்தா சஜ்தா சஜ்தால ரெண்டு நேரம் ஓதிக்கிட்டு இருக்கு நஃபிக் துறையில் நம்போ என்ன நம்போ ஓதுனா நான் அவியாக இருக்கேன் தமிழ் எதுவாக கூடாது இந்த மாதிரி ஏ இப்படி செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் பையன் வந்துருச்சு என்ன பையன் சொல்லு உலகம் முடிஞ்சு போச்சு உடனே அந்த அடிச்சுட்டு அவ்வளோ தேனை இருக்குது தான் திடீர்னு ஒரு இருட்டான எப்படி இருக்கும் உலகமே இருட்டாகிடுச்சு அந்த இடத்துல இப்போ லைட் இருக்கு இட்டா லைட்டை போட்டுருவோம் இட்டானா லைட்டை போட்டுருவோம் இப்போ ரசூலுல்லாஹ் பையன் வந்துருச்சு எல்லாம் அவ்வளோ தான் அப்படியே திறப்போம் உலகத்துக்கு பையன் வந்துருச்சு முன்னாடி தான் ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க அடிச்சு பண்ணி பண்ணி வந்தாங்க அந்த நேரத்தில்
அவர் சொன்னாங்க சுவிட்சர்லாம் சொல்லி. அப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்துட்டு எது வரைக்கும் இருந்தாங்கன்னு சொன்னால் எவ்வளோ இருந்தாலும் அந்த வேறு மணி நேரம் அஞ்சே காலத்து அஞ்சே முக்கியது. அப்போ ஒரு நேரம்னா ஒரு நேரம் சுற்றுடைய காலத்தில் காலையில் நடந்து காலையில் நடந்தா சொல்லப்படும். அப்போ அது மாதிரி சொன்னாங்க சொல்லலாம். இதில் ஒன்று என்ன நடச்சுங்கன்னா, இந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த மாதிரி நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகன் இருந்தார், அந்த மாதிரி வஃபாத் ஆகிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய அஜித் பேரை கேட்பார் போறீங்க, பேர் தான் கேட்பார், என்ன பேர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகன் இருந்தார். சில மகன் தான் தெரியுமா ரசூலுல்லாஹ்வுக்கு, மகன் பிறந்து தெரியுமா, மகள் படித்த மகள் ரசூலுல்லாஹ் மகள் எத்தனை மகள், பாத்திமா இல்லை வேற, நீ ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க ஐயா ரசூலுல்லாஹ் எத்தனை மகள் தானே, ரெண்டு மகள், நீங்கள் எத்தனை சொல்கிறீங்க ஐயா, பாத்திமா தெரிஞ்சு பாத்திமா, ஒரு பாத்திமா உங்களுக்கு மூணு பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நமக்குள்ளே பாருங்க மூணு ரசூலுல்லாஹ் எத்தனை மகள் தான் மூணு அல்லாஹ் ஐயா கேட்குறீங்க சொல்லுங்க போட்டாங்க என்ன பயான் பயான் பண்ணா மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க ஒன்னுன்றாங்க, ஒருத்தர் ரெண்டுன்னு சொல்றாரு, ஒருத்தர் மூணு சொல்றாரு, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டு உறுதியாத்தான் பாப்பா ரெண்டு சொல்றாங்களே, பாப்பா சொல்லி தரவே இல்லையா, பாப்பா கிட்ட சொல்லி தர மாட்டேங்க நீ, சரிமா சரிமா கேளுங்க ஏதோட வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஓதுறாங்க மடிக்கிறாங்க, நாம வந்து நீ என்ன வரும் கேட்க மாட்டோம், நீ சேர்த்துல நான் உங்களை என்ன மடிக்கணும் நம்ம தகுதியெல்லாம் கிடையாது, நானும் படிக்கலாம் தெரியும் எனக்கு அசுலா ஏழு பிள்ளைங்க மொத்தமா இல்லை, நீங்க ரெண்டுமே வீட்டுல சேர்க்க முடியாது, பெண் பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளைங்க மூணு பெண் பிள்ளைகள், அதான் பாத்திமா ஜெயினம் நெகஸ்மை பாத்திமா அதே பாரு பெண்ணுக்கு போயிட்டாரு, ரெண்டு பேரும் பார்க்க போயிட்டீங்களா கக்கா அசல் தொழுதுருக்காங்க தொழுதும் அசல், ஆமா அது கொஞ்சம் டைம் கொஞ்சம் முன்ன பண்ணி இப்பதான் ஸ்டார்டே ஆகுதுன்ட்டாங்க, ஆமா அதனால தொழுது அப்புறம் சொல்லாங்க பார்த்து ஏழு பிள்ளைங்க ஆச்சியா பிள்ளைங்க ஏழு பிள்ளை நாலு பொம்பளை பிள்ளை அதான் ஃபேமஸா சொல்லுவாங்க எல்லாருமே, ஏன்னா ஆண் பிள்ளைகள்லாம் வந்து சின்ன வயசுல எடுத்துட்டான், சின்ன பிள்ளை சின்ன வயசுல எல்லாம் அவங்கெல்லாம் எடுத்துட்டான். இப்போ நாலு பெண் பெண் பிள்ளைகள் பேர் என்னன்னா, நாலு பெண் பிள்ளைகளை யாருக்கான் பாத்திமா பாத்திமா ஜெயினம் ஜெயினவு பாருங்க, தான் மகனுக்கு பேர் வச்சுருக்கிறாரு இவரு அஜியாரு, தன் மகளுக்கு நம்ம சாரி நீங்கள் உங்கள் மகப்பேர் அது சொல்லுவாடி பாத்திமா ஜெயினம் ஜெயினவு யார சொன்னாங்க ரொம்ப குறிச்சோம் வராது um,
மாதிரி ஒவ்வொருத்தரும் கண்ணீர் இருக்கும். என் நபியை பற்றி நான் தெரியலன்னா அப்போ நான் வந்து எப்படின்னா நம்ம சொல்லப்படாது. நபி நபி அவங்க பற்றி நான் தெரியலன்னா நம்ம எப்படிய நம்ம மோசம் பதிச்சு வைக்கிறார். நபியை நம்ம நேசிக்கணும், நபியை நேசிக்கணும். எல்லாம் உங்களுக்கு எழுப்பிக்க உங்களுக்கு ரசோதிக்க எல்லாம் ஒரு நபியை நான் நேசிக்கிறேன். அதை எப்போ நேசிக்க முடியும்? அவர்களே லவ் பண்ணுறேன்னா அந்த பிள்ளையோட ஹிஸ்டரியாக தெரியுமே தெரியாது. பாப்பா யார், என் அம்மா யார், தம்பி யார், அவன் சாப்பிட அண்ணன் எங்கே சாப்பிட்றான், எங்கே நிற்கிறான், ஃபுல் டோட்டலாக எடுத்துருவோமா இல்லையா? நம்ம எடுக்கமான வயசு ஆயிடுச்சு வரலாம், அந்த வயசை கடந்த நான் வந்து சொல்லணுமே இல்லையா? உண்மையாக இல்லையா? சாதாரண உலகத்தில் அடியக்கூடிய ஒரு பெண்ணை லவ் பண்ணதாக இருந்தால் அவருடைய ஹிஸ்டரி நமக்கு தெரியுது. அவன் அண்ணன் யார், தம்பி யார், அப்பா யார், அம்மா எங்கே இருக்குது, கடை எங்கே இருக்குது, எல்லா இருக்குது, என்ன எடுத்தாலும் அவன் லவ் பண்ணுறான். இது பிறகு அவன் சொல்ல யார் நம்மளுக்கு முதல்ல நம்ம சொல்ல அவங்க தெரியும். இப்போ தெரிய முடியும் எனக்கு, எனக்கு தெரியாமல் எங்கே எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால ஏழு பேர் யார், ஃபாத்திமா ஒன்று, ஒன்று குஸ்தம், இன்னொன்று ஜெய்னபு, இன்னொன்று யார், ரொம்ப காரணம் என்ன தெரியுமா? நம்ம நம்மளுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பேர் எப்படி பறிக்கணும்? நல்ல ஸ்டைலாக ஜெய்னா டிசைனா, அது மாதிரி இப்போ புதுசாக கேட்க ஆரம்பிச்சாங்க. டிசைனாக பேர் வைக்கணும், அழகாக பேர் வைக்கணும். அது எவ்வளோ பெரிய எவ்வளோ விரிந்துன்னு பாருங்கள். நீ கேட்குதாமா? கேட்குதா? ஹலோ கேட்குதா? ரொம்ப ஓரம் கேட்டு நினைக்கிறேன். அப்போ பாரு கேட்குதா? பையன் கேட்குதாமா? அப்போ பாருங்க, நாலு பேர் ஃபாத்திமா, ஃபாத்திமா, ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்தூம். நாலு பேர் ஃபாத்திமாலாம் எப்படி சார் கணவர் தான் யார்? ஜெய்னப், உம்மு குல்தூம், ருக்கையா இருக்காங்க இல்லை? அதில் உஸ்மான் ரலி அவர்கள் ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சா. உஸ்மான் ரலி அவர்கள் ரெண்டாவது ஒருத்தர் ரஃபாத் ஆனாங்க, அடுத்த ரசுல்லா அவங்களுக்கு இன்னொரு மகளை கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பேர், அவங்க வந்து துன் நூறைன்னு சொல்லுவாங்க. உஸ்மான் ரலி அவங்க ரசுல்லா ரெண்டு ஒளியை கல்யாணம் செய்யறதுனால அவங்க துன் நூறைன்னு பேர் சொல்லுவாங்க. ரெண்டு பேர் ரசுல்லா அவங்க உஸ்மான் ரலி கல்யாணம் முடிச்சாங்க. அந்த நாலு பேர், இந்த நாலு பேர்லாம் அதிகமாக நான் ஃபாத்திமாலயை சொல்கிறது காரணம்னா, ஃபாத்திமாலயம் தான் ரசுல்லாட்டில் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் ரசுல்லாட ரொம்ப ரொம்ப தர நாலு பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப தரப்பாங்க. நிறைய அதிகம் சரிச்சிருக்கிறாங்க. இப்போ கணவரும் அடி அவங்க ஒரு நாலாவது ஷெலீஃபா, ஹசன் ஹுசேன் ரசுல்லாடைய பேர். அதனால் அந்த அந்த இது மட்டுமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து நான் பாடம் வந்தது. இப்போ அந்த பாடத்து பாடல நான் பாடமே சூரியன் சந்திரனில் ரசுல்லா மகன் யார் கேட்க வந்தேன். இப்போ மூணு மகன் ரசுல்லாக்கு, மூணு மகன் என்ன பேர் அவன்? ஒன்று இப்ராஹிம், ஒன்று இப்ராஹிம், ஒன்று தாயி சொல்லுவாங்க, தாயி இருக்கும், ஒன்று காசி. இவங்க சின்ன பிள்ளை இறந்ததுனால மக்களுக்கு யாரும் இப்ராஹிம்ன்றது ஏன் தெரிஞ்சுதுன்னா, இதுலேயே அவருடைய பேர் கூட இருக்கும். அந்த இந்த இதில் வந்து அந்த இப்ராஹிம் ஒப்பாத இருந்தார். எப்போ ஒப்பாத்தாக கரெக்டாக இன்னைக்கு சூரியன்ல கருப்பு போ கருப்பு போனால் தான் அழிச்சு வராது இல்லை, வெளிச்சத்துக்கு முன்னாடி கருப்பை போட்டிங்கன்னா அழிச்சு வராது, அழிச்சு வராது இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் பேசாமல் ரசுல்லா கோபம் வந்துச்சு. ரசுல்லா சொன்னாங்க, யாருடைய முகத்து ஹயாத்துக்கு சூரியகிரணம் ஏற்படாது, யாருடைய முகத்து ஹயாத்துக்கு சூரியகிரணம் ஏற்படாது சொன்னாங்க. இது வந்து அல்லாவுடைய ரத்தாட்சி தான். என்னது அது எத்தாலுமே நாயாத்துக்கள் கபர் சூரியன் சந்திரன் ஆயத்தும் அயத்தான நாயா. அல்லாவுடைய அத்தாட்சியில் ரெண்டு அத்தாட்சிகள், அல்லாவுடைய அத்தாட்சி ரெண்டு அத்தாய் அத்தாட்சிகள். இப்போ இதை அனைத்தும் தாண்டிக்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துருச்சு கிரகணம் ஏற்பட்டுச்சு, இப்போ என்ன செய்யணும்? பதுவல்லாக ஒ கப்பீரு ஒ சல்லு ஒ தசத்தப்பு, அல்லாட துவா செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்கள், அல்லாவை தக்பீர் சொல்லுங்கள், தொழுகுங்க, சதக்கா செய்யுங்க, சதக்கா செய்யுங்க. வார்த்தையை சொல்ல சொல்லிட்டு சொன்னாங்க, யா உம்மத்த முஹம்மத், முஹம்மதின் சமுதாயமே சொன்னாங்க. ஒரு அடியான் விபச்சாரம் பண்ணுவது,
ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் விபச்சாரம் பண்ண விதத்தில் இந்த விஷயத்தில் அல்லாவை விட ரோசக்காரன் யாரும் கிடையாது. நமக்கு ஒரு பெண் விபச்சாரம் பண்ணால் கோபம் தான் வரும் இல்லையா? பெண் எந்த பெண்ணாக இருக்கட்டும், என்னுடைய யாராவது ஒரு பெண், நம்முடைய அகமத்தம் குமத்தை முகமது ஒரு பெண் விபச்சாரம் பண்ணாலும் இவ்வளோ கோபம் வருது நம்மளுக்கு சொல்கிறாங்க. உனக்கு கோபம் வந்தால் உன்னோட அல்லா மிக ரோஷக்காரன், அல்லா மிக ரோஷக்காரன். இப்போ அல்லாஹ் மட்டும் அது பிடிக்குமா? அது எழுபடி ஹராம். அது ரசூலா இதை சொல்லி அல்லா ரசூலா ஏன் சொன்னாமல் தெரியல அந்த நேரத்தில். நான் அதுக்கப்புறம் சொன்னாங்க யா உம்மத்தை முஹம்மத், முஹம்மதின் உம்மத்தை சொல்லலாம் சொல்ல சொன்னாங்க. வல்லாஹி லவ் தஅலமூன மா அஅலமூ, வல்லாஹி லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தால், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால், லஹித்தும் கலீலா, லஹித்தும் கலீலா, வல பகைத்தும் கதீரா, கொஞ்சமாக சிரிச்சிருப்பீங்க அதிகமாக அணுவீங்க. நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரித்து அதிகமாக அணுகிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாட்ட பார்த்து அலாஹல் வல்லகத்தை எல்லாரையும் பார்த்து கேட்டாங்க. அலாஹல் அலாஹல் வல்லகத்தும் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன்னு கேட்டேன். அலாஹல் வல்லகத்தும் நான் எல்லாத்தையும் உங்களை எத்தி வச்சுக்கிறேன்னு கேட்டேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்சுக்கிறேன். அப்போ இமாமுடைய கடமை என்னென்னா மக்களுக்கு இஸ்லாத்தோட எல்லாத்தையும் போதிக்கிறதுக்குரிய கடமை. இஸ்லாத்தோட விஷயத்தை போதிக்கிறது என்னுடைய கடமை உண்மையிலே. ஆனால் நம்மளும் சொல்ல ரெடியாக இருக்கணும், மக்களும் கேட்க ரெடியாக இருக்கணும். ரெண்டும் நடக்கணும்ல. இமாம் ரெடியாக இருக்காது, மக்கள் கேட்காட்டி குற்றம். மக்கள் ரெடியாக இருக்காங்க, இமாம் இமாம் சொல்ல ரெடி இல்லை, அதுவும் குற்றம். ரெண்டு குற்றமாக இருந்துச்சு, ரெண்டு பேருமே குற்றவாளியாகும். ஆனால் நான் வந்து உங்களை குற்றம் சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. நான் என்ன சொல்லணும், நான் உங்களுக்கு சரியாக சொல்லித்தரேன்னு தான் நான் சொல்லித்தரேன். பசங்களை வந்து இன்றைய நாளில் இந்த மாதிரி சூரியனை ஏற்படுது, நீங்கள் தொழுகிற விஷயத்தில் நமக்கு அனுமதி. இப்போ தொழுகிறதுக்கான வாய்ப்பு இப்போ நமக்கு இல்லை. ஏன்னா நேராக வந்து மக்குருவான தொழக்கூடாது. ஷாஃபி மதம் தொழுவான், ஷாஃபி மதத்தில் அவங்க தொழுவாங்க. நம்முடைய மதுக அனைவ மதங்கள பிரகாரம் இந்த நேரத்தில் தொழக்கூடாதுன்ற காரணமாக தான் நம்ம வந்து தொழுவ தொழ வைக்கிற இல்லைன்னு கண்டிப்பாக தொலை வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிறது பெரம்பூரில், பெரம்பூரில் தொழு அதிபத்து அதான் சில பேர் வைப்பாங்க. அவங்க மதுகெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க, அதுக்கு பின்பற்ற மாட்டாங்க. அவங்களும் வைப்பாங்க தொகைச்ச மாற்று, இந்த மாதிரி மாற்று வைப்பாங்க. நம்ம வந்து சுமிச்சை மாத்தணும். நம்ம அல்லாவை போய் அடைவதற்கு, இஸ்லாத்தை அடைவதற்கு நம்ம வந்து நாலு மதம் ஒன்று தான் போகிறோம். நம்ம குழுமாக்கள் சொல்லித்தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொழுக வந்து பல்வேறு விதமாக இருக்குது. எப்படி தொழுக இருக்கும் சொல்லுங்க. தொழுகிற சொன்னால் ரசோல வித்தியாசமாக தொழுதாங்க, வித்தியாசமாக தொழுதாங்க. இப்போ சொல்லி சொல்லி படித்தாங்க, போய் சேர்ந்த ரூபா செஞ்சாங்க. ஒரு தொகையை பாருங்க, ரசோலா சொன்ன அதே மாதிரி ஹதீஸ் தான். அங்கே என்ன வருதுன்னா, ஃபைதா ராய் துமுகா சல்லு காஹ்தின் சலாத்தில் சல்லை துமுகா மீன் மக்தூபா. அந்த அந்த சூரியகரனை எப்போ படித்தேன், ஃபஜருக்கு பிறகு படித்தான். அப்புறம் சொன்னாங்கன்னா இப்போ நம்ம தொழுதும்ல ஒரு தொழுகை, அது மாதிரி தொழுது பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஜ்ரு எப்படி இருந்துருப்பாங்க, ஃபஜ்ரு தொகை எப்படி இருந்துருப்பாங்க, ரெண்டு ரக்கா சாதாரணமாக. அப்போ அங்கே ரசூலா என்ன செய்யுங்க, நாலு நாலு கூட செய்யுங்க, நாலு லட்சத்தை தான் செய்யுங்க. அப்போ இப்போ இல்லை, இப்போ நம்ம என்ன ஜமாத் நடத்த முடியும், ஒரு ஜமாத் இந்த தொழில் ஆசைப்படுறேன்னா. நான் இப்போ தொழில் ஆசைப்படுறேன், நான் இப்போ இமாமா இருக்கிறீங்க, மக்களாக இருக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் எப்படி எந்த மேலே தொழுவப்படுறாங்க சொல்லுங்கள். நான் இல்லை சொல்கிறேன், ஒன்றும் கேட்குறேன், தப்பு இல்லை, கேட்டது தப்பே இல்லை. அது இப்போ ரெண்டு முறையும் சொல்லலாம் சொல்லி காமிச்சதாக செல்ல ஒரு சகாபி அந்த கிதாப் ஒருத்தர் கிதாப் ஒரு கிதாப் இப்போ எல்லாம் தேய்க்கிறது. இப்போ நான் உதாரணமாக நான் சொல்கிறேன், நான் பஜர் மாதிரி ரூபா அப்படின்றேன். நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வரீங்க என்ன சார் நான் சொல்லலாம். இப்போ தோசை நாலு நாலு ரெண்டு காரணம் செய்ய சார் தப்பிட்டீங்கன்னா நான் செய்ய மாட்டேன், சண்டை போடுவேன், சண்டை வரணும் வராது. நீங்கள் சக்தியாக இருக்கலாம், நல்ல சில காத்திரமாக இருக்கலாம், நான் நான் நொஞ்சாராக இருக்கலாம். நான் என்னால் ரெண்டு காலத்தில் தோணும், இப்போ ரூபாய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படி தலைவராக இருந்தால் ஏய் குருவையா அதெல்லாம் அஜயத்தை நீ உபயோகிக்க மாட்டேன். என்ன ஏற்படும் பார்த்தீங்களா, சண்டை வருமா வராது. இந்த சண்டை வரக்கூடாது சொல்லி தான் அல்லா வந்து இந்த நாலு மதுகப்பேன் உலகம் உள்ள அல்லா அதை ஆக்கி வச்சேன். இது இது வந்து இங்கே இங்கே மற்றவையா இப்போ நான் நடத்தி மதுகப்பிரகாரம் தொழுவிக்கப்பா. நீங்கள் எல்லாம் தொழுவீங்க, கண்டிப்பாக தொழுவீங்க, மாறி என்ன செய்ய மாட்டீங்க, தொழ மாட்டீங்க, பிடிக்கல அப்படியே போயிட்டே இருக்குது. இங்கேயே நமக்கு மத்தியிலே பாருங்க, ரெண்டு வந்து சாதாரண வந்து சொல்லணும்னு சொல்லுவார்ல, நீ பேசலாம் சொல்லுவார. ரெண்டு விதத்தில் அரசு துரோகிச்சுருக்காங்க. அவங்க இதைத்தான் அனத்தியாக இருந்தாங்க, சாதாரணமாக ரெண்டாக துரோகி. ஏன்னா மக்கள் குழந்தைக்கூடாது. நான் ஒன்று நானே துரோகிக்க வச்சுக்கேன், நாலு ருக்கு செஞ்சேன்னா ஏன் லாபம் வருவா, நாலு ருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயம் வச்சுக்கிறேன். நமக்கு என்ன லாபம் வருது, நான் அப்படியே நான் தொழில் வச்சுக்கிறேன்னா நாலு செஞ்சா செஞ்சு வச்சுக்கோங்க. நாலா எட்டா ஒன்பதா பத்தா எனக்கு தெரியாத வச்சுக்கோங்க. நல்லா முதல்ல எத்தனை வருஷத்து கடமை வந்துச்சு, ஐம்பது வக்து எத்தனை வருத்து ஐம்பது வக்து இருந்தா ஐம்பது வந்து பேர் சொல்லணும். என்னால் உங்களால் நீ சொல்லிடுவீங்க, நீங்கள் சூப்பராக நீங்கள் நான் ஐம்பது பக்கத்தை சொல்லுவோம்னா என் பிள்ளை பேர் பத்து பேர் பிள்ளை பத்து பேர் நான் பிள்ளை பத்து பிள்ளை பேர் தெரியல.
எங்க அம்மாலாம் என் பேரை மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. நான் என்ன கூட ஏன்னா 10-11 பேர் நாங்க 11 பேர் எல்லாருமே சொல்லிடுவாங்க. அம்மா என் அக்கா கூப்பிட்டா நான் அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, என்னை கூப்பிட்டா இன்னொருத்த பேர் சொல்லுவாங்க. சாதாரண இயற்கை 50 பேர் தொழுகிற திசை நிலைமை என்ன ஆகும்? நம்ம பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்க, பச்சிரு முகர் அசன் மகன் சொல்லட்டும் பாருங்க, எத்தனை பேர் சொல்லுவாங்க கேட்டு பாருங்க. அஞ்சு நேரத்துக்கே நம்ம பிள்ளைங்க பா பேர் தெரியல, நான் 50 மட்டும் வச்சிருந்தா நிலமை என்ன ஆயிருக்கும்? பள்ளியில தான் படுத்துருக்கணும், நான் சோறு போட்டுருவாங்க, 3 நேரம் நான் சாப்பிட்டு படுத்துருக்கலாம். ஏதாவது செஞ்சிருக்கலாம் இல்லை, இல்லை அவங்க மாதிரி பேசாமல் பள்ளியில் கிடந்துட்டு கொண்டாடி பண்ண கஷ்டமே வாங்கடி ஏதாவது வாங்கி செய்யும் எங்கள் அண்ணா அப்போ தொழுவு செய்யும் நான் உட்காந்துட்டு வரம்பா மைக்கு கேட்டு போது என்ன இருக்குமோ நான் தப்பாக பேசினேன் உண்மைதான் போய் ஏன் பயப்படுறீங்க? ஒரு ஹக்க சொல்லவே பயப்படுறாங்க, ஹக்க சொல்லவே பயப்படுறோம். இங்கே அப்போ எல்லாம் அப்படி பெரிய கிருபை பாருங்க, மூசா நம்பி முதுவாச்சு யாருக்கு தெரியுமா? மூசா நம்பி என்ன பண்ணாமா எதுக்கு வாச்சேன் அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க யாரும் அவனே குறைச்சிருக்கான், அவங்க நான் போச்சிருக்காங்க. ஏன்னா துறையை படிச்சு கொடுத்துருக்காருல்ல, துறையை படிச்சு கொடுத்துருக்காருல்ல, எவ்வளோ பெரிய நன்றி நம்ம செய்யணும் அவங்களுக்கு சொன்னாங்க. இப்போ இன்னும் உண்மை தக்க ரொம்ப சக்தியே வர மாட்டான், வீட்டு ஊருமே எங்கே வர நம்மளுக்கு அஞ்சோ கிலோமீட்டர் ஒரு பகுதிக்கு ரெண்டு சொத்து நிறைஞ்சிருக்கு. பஜ்ஜில் இருக்கிற நம்ம மகனால் சிறப்பாக சரி மக்கள் கிளைக்கு போகிறாங்க, ஒரு சொல்றதுக்கு இல்லை. பொதுவாக எல்லா மகனாக கிடைக்கலாம் எப்படி நம்ம நான் எப்படி ஏன் அடுத்தவரை பார்க்குறேன் ஏன் நிலமை என்ன நான் ஜோத்து நான் படிக்க வரணும் முதல்ல பஜ்ஜில் தூங்கிடுறேன் கால் முடியும் போட்டு ஓடி நைட்டில் படத்து லேட்டாக இருக்குது என்ன முகரில் அப்படி ஆண்டு போய் தொகுத்து போயிடுறேன் அசரில் வேலையாக இருக்கிறதுக்கு இல்லை தூங்கிடுறேன் நான் என்ன சொல்லணும் அசரில் அப்படி உடம்புலாம் வலிக்குது மகளிர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த நேரம் ஒட்டியே குடிச்சிட்டு நல்ல வீட்டிலாம் போட்டு கொடுப்பா டீலாம் குடிச்சிட்டு நம்ம வகை தொடுது ஈஷா கடையாளத்து பார்க்குறது ஈஷா கவுண்டா அப்போ தான் சூடு குடிக்கும். அப்போ தான் சூடு பிடி தான் இல்லையா கிளினிக் சூடு பிடி தான் இல்லையா நைட் ஈஷா நடந்தேன் தப்பு இல்லை. ஆனால் மார்க்கம் அதுக்கு மனதை கொடுத்துரு மார்க்கம் வந்து அப்படிலாம் அவங்க என்ன செய்யலை கஷ்டப்படுறேன் ஒருத்தர் இந்த மாதிரி ஈஷா தொழில் முடியாத ஒரு பொருள் வகை தொகுத்து வேலை கடைக்கு போட ஆரம்பம் போகிறாரு ஈஷா வர முடியல அது குற்றமாக அப்படிலாம் நீ கடை ஊட்டு தொழுவுன்னா சிக்ஸ்லாம் சொல்லணும் அப்படிலாம் நீ கஷ்டப்படுறேன் பரவாயில்ல நீ மெதுவும் தொழுது ஆனால் தொழுது முடிச்சா வா வச்சுட்டு வா இந்தியா கடன் அப்படின்னு நீ அஞ்சு வருத்து கடையை மூட்டு வந்தேன்னா யாருமே நடக்காமல் போயிருப்போம் அது சௌதி தான் அது போகும் சௌதி தான் போகணும் டாபிக் இங்கேயே போகிறாங்க எங்கே முடிச்சு தெரிஞ்சு போகணும் பாடம் தங்கி முடிச்சேன் கரெக்டாக பெரியதான் போட்டீங்க ரெண்டு நேரமாக தோக முடியாது ரெண்டு முறையும் தோக முடியாது நமக்கும் ஒரு சட்டம் இருக்குது நம்ம கூட நான் முதல்ல சட்டம் கேட்டாங்க முதல்ல 4:30 சொன்னாங்க 4:30 அஞ்சு தோறவு வைங்க 5 அசர் வைங்கண்ணா நானும் எல்லாத்தையும் தனியாக செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டேன் வந்து உட்கார் முகரில் அறிவு செஞ்சு முகரில் அப்புறமா சொல்கிறான் ஏப்பா ட்ரை சூரியகிரணமாக 5 தான் வருதுன்றாங்க எப்போது அவர் துளைக்க முடியும் அப்போ மாற்றிக்கிறேன் அப்படி தான் தப்பை தெரிஞ்சால் தெரியும் தப்பை தெரிஞ்சால் எனக்கு ஒரு மாதிரி ஃபோன் போட்டு நீங்கள் மாதிரி சொன்னீங்க நான் என்ன பண்ணுறது ஏன்பா பயப்படுற உட்கார மாட்டாங்க யாருமே போயிடுவாங்க போகிறாங்க போகிறாங்க 4 உட்கார் 2 நீங்கள் உட்கார வேணிங்கண்ணா அசர் 4:30 வந்தீங்க உட்கார வந்த தேவையாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம முதல் தைரியம் நானே தெரியப்படணும்னா மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க தெரிய மாட்டாங்க பாவம் அந்த தெரிஞ்சுக்குமா வந்து அவங்க மக்கள் நினைக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் மாற்றிக்கிறது சரி போகுது அதனால தான் நமக்கு மதுகை பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத பிரசாதம் உண்மையிலே அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் அது சொன்னாங்க ஒரு பெரிய இமாம் சொன்னாங்க ஒரு ரகசியம் நம்ம மதுகை ஒரு ரகசியம் அல்லாஹ் அதில் பெரிய ஹைரை வச்சுருக்கான் நமக்கு வந்து சண்டை வரக்கூடாது இப்போ நானே கருத்துறேன் வித்திரி துவைக்கிறேன் பஞ்சத்தை துவைக்கிறேன் ஒரு நாள் 2 துவைச்சு குழு தோலாமல் துவைக்கிறேன் ஒரு குழுத்து பிரிச்சு வருமாறா அப்போ ஒரே மாதிரி குழுத்துலாம் குழுத்துக்கு குழுத்து வேணுமா ஷாஃபி வெள்ளி பேர் தொழுது தப்பு கிடையாது அதுவும் தப்பு இல்லை நம்ம யாரும் தொழுத்துக்கலாமா நான் மாற்றமாக துளைக்க முடியுமா 4 குழுத்து இல்லாமல் 4 குழுத்தோட எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அதனால தான் அதான் வந்து இந்த மதுகை உருவாக்கி ஒரு ஷாஃபியாக நீ மதுவை மனக்கியாக டங்கரியா சவுதி நதியாக அன்படியாக மாணிக்கியாக அந்த அழகாக பிரித்து எடுத்துட்டான் இதை வந்து கூறு போட்டு வந்தாங்கல்ல மதுகை மாதிரி இல்லைன்னு சொல்லி எந்த எத்தனை கூறு ஆகிட்டாங்க எவ்வளோ கூறாயிட்டாங்க கெடுகட்ட கூறாயிட்டாங்க நாம் மன்னிக்கணும்னு இவங்க அசிங்கத்தில் அசிங்கத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க பெரிய தலைவராக இருந்தார் ஒரு ஆளும் தான் தலைவராக இருந்தார் இன்றைக்கி ஒரு நிலைமை என்னாச்சு அவரோட அவரோட எந்திரிச்சு பேச முடியும் வைப்போம் எவ்வளோ கேவலப்படுத்திட்டான்டா உண்மையை போய் நம்ம அதை பார்த்த மாதிரி இல்லையா நம்ம குற்றம் முடிக்கப்பட்டதோ ஒரு பேச்சு வந்து பிடிச்சா இல்லையா என்ன காரணம் தெரியுமா ரசூல்லாவை சகா பார்க்கலை வலிக்காமல் பேசுகிறேன் ரசூல்லாவை சகா பார்க்கலை மன்னிக்காமல் பேசுனது எல்லாம் கடைசியில் சரி அவையெல்லாம் மன்னிக்கணும் நம்ம தனி பேசுகிறோம் சரி நம்ம சொல்ல வந்தது இந்த சூரிய கிரமத்தில் சொன்னதுக்காகவும் எதுக்காக வேண்டிட்டோம்னா இந்த நாளில் நீங்கள் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க சொல்லலாம் கவலைப்படுங்க அழுவுங்க துவா செய்ய எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்க கியாமத்து வந்துடக்கூடாது கியாமத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ல நிறைய பார்த்தாங்க சொன்னாங்க நான் பார்த்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சிரிப்பீங்க குறைவாக சிரிப்பீங்க அதிகமாக அழுவீங்கன்னா
அல்லாஹ் சொல்கிறான மேலும் இந்த நாள் இருக்க இந்த நாள் அல்லாஹ் இதை வச்சு தன் அடியாரெல்லாம் பயன்படுத்துறான். வடாக்கி யுஹர்ஃபுல்லாஹு பியா இபாதத்து, இந்த நாளில் அல்லாஹ் இந்த இதை ஏற்படுத்தி என்ன செய்யறான் சொன்னால் தன் அடியாரை பயமுறுத்துறான். ஏன் பயமுறுத்தணும்? அல்லாஹ் நான் அடியாமல் தர போகிறா, உலகம் அழிய போகுது, நீங்கள் மௌத்தாக போகிறேன், உடனே அழிய போகுது, இன்றைக்கு சரி பண்ணிக்கிறேன். அப்போ நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்த காலம் எவ்வளோ காலம் அவங்களுக்கு தெரியாது. ஆமாம், அல்லாஹ் உண்மையிலே ஃபாலோ பண்ணணும், இஸ்திஃபா செய்ய தௌபா செய்யணும். இதனால் தம்பி சொல்லக்கூடிய நேரத்தில் கூடிய பதினஞ்சே முக்கால் அப்போலாம் சூரியகிரகம் நமக்கு புரியாது. எப்படி வந்துச்சுன்னா காட்டுவாங்க, ஃபோட்டோ அப்படிச்சு காட்டுவாங்க, அங்கே வந்துச்சு இங்கே வந்துச்சு அசை பண்ணி பார்த்தா அன்றைக்கு விட்டாக நீங்கள் ஃபுல்லாக இருக்காடி பார்த்துக்கிட்டுன்னு சொன்னாங்கல்ல, நமக்கு அதெல்லாம் புரியாது. சொல்கிறாங்க நம்பிக்கிறாங்க, அதான் நம்மளாம் எனக்கு சின்ன பிள்ளை நான் பார்த்து இப்போ தான் தெரிய மாட்டேன். ஏன் இப்போ தெரிய மாட்டேன் சொல்லுங்கள்? ஒரே வெளிச்சு எங்கே பார்த்தா லைட் இருந்தால் நம்மளே வாங்க லைட்டை போட்டுக்கோ, அதாவது லைட்லாம் கிடையாது, நம்ம லைட் கிடையாதுல்ல. ஆக மொத்தத்தில் சூரியன் என்பது வீட்டில் ரெண்டு லைட் இருக்கிறது பெரிய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சேன். வெளியே இருக்கும் அப்போ சூரிய கிரகணம் சந்தேக கிரகணம்ன்றது அல்லாஹ் பெரிய அத்தாட்சியும் அல்லா இந்த அத்தாட்சியை கொண்டு நம்மளால் பயங்காட்டணும். எதுக்குன்னா நீ என்ன பயந்துக்கும் வெத்தம் கொள்ளலாம் அல்லாஹ் எதுக்கு நடந்து சொன்னால் நம்ம மாரி அல்லா பயப்படணும். அல்லாஹ் நம்ம வேலை செய்யணும், ஸ்கூல் செய்யணும், டிகிரி செய்யணும், யாருக்கு நேரம் இருக்கும் மகிழ்ச்சியமான உட்காந்துக்கணும். அமல் செய்யணும், இல்லை நான் போனாலும் தப்பு கிடையாது போகுது, இருந்தாலும் இந்த அமல் செஞ்சாலும் அதை அவங்க கூடிய செய்து கொடுப்போம். நம்ம எதை கேட்டோமோ சொன்னமோ சரியத்தை எப்படி அவங்க சொல்லியிருக்கின்றதோ அந்த முறைப்படி நம்ம அமல் செஞ்சு எல்லா இடத்துல நெருக்கப்பட்ட அடியாராக மாறுவோம். அல்லாஹ் செய்வாங்க.